ஹாய் கைஸ், என்னோடய பேர் பரத். நான் சைபினா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாப் ஃபைவ் ஃபாரின் மெடிக்கல் யூடியூப் சேனல்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ கைஸ். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது என்னதுன்னா, கீகி மெடிக்ஸ். கீகி மெடிக்ஸை பற்றி கண்டிப்பாக எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கும். இது தான் நான் நம்ம ஃபைலில் வச்சுருக்கேன் அப்படின்னா, அது ஒரே ஒரு ரீசனால் தான். ஸோ அந்த கீகி மெடிக்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு யூடியூப் சேனல். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற சொல்லித்தரதுக்கான ஒரு யூடியூப் சேனல். ஸோ வெறும் ப்ராக்டிக்கல் மட்டுமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தியரட்டிக்கலில் இவங்க ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ அந்த தியரட்டிக்கல் பர்பஸ் இல்லாததுனால, அந்த ஒரே காரணத்துக்காக தான் என்னுடைய டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பொசிஷனில் வச்சுருக்கேனே தவிர, இது ரொம்ப அவசரமான சேனல். ஸோ உங்களுடைய பர்சனல் ஃபேவரேட்டான சேனலில் இந்த கீகி மெடிக்ஸ் எந்த பொசிஷனில் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்படியே நம்பர் ஃபோர் பொசிஷனுக்கு போனோன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் தான் அது. அது யாருன்னா வந்து அம்மாடோ அசருகுடான். நான் கரெக்டாக தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் ஏன் ப்ரோ ஃபோர்த்து பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, அதுக்கு மேலே இருக்க மூணு சேனல்ஸ் வந்து கன்வின்சிங்காக இருக்குது இது ஃபோர்த்து பொசிஷனில் வைக்கிறதுக்காக. ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் ஃபோர்த்து பொசிஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாத்துக்கான ஒரு ஓவர் வியூ வந்து கிடச்சிருங்க. ஸோ ரொம்ப தெளிவாக சிம்பிளான இங்கிலீஷில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த அர்மண்ட் வாசர் கூட. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இவரோட சேனல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் இது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபைனல் நம்ம இப்போ டாப் த்ரீ பொசிஷனுக்கு வந்திருக்கோம். டாப் த்ரீயில் தேர்ட் இடத்துல இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான், ஆஸ்மாசிஸ். ஸோ ஏன் ஆஸ்மாசிஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னா, ஆஸ்மாசிஸ் வந்து இப்போ அர்மண்ட் வாசர் கூடானுக்கும் ஆஸ்மாசிஸ்க்கும் ஒரு குட்டி டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அர்மண்ட் வாசர் கூடான்னு ஒரு வீடியோவை 11 to 12 மினிட்ஸ் வரைக்கும் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்மாசிஸ் அதை 6 மினிட்ஸ்லேயே போட்டுருவாங்க. ஸோ ஒரு ஓவர் வியூ வந்து அவங்க 6 மினிட்ஸ்லேயே போட்டுருவாங்க. இது முக்கியமாக ஃபாரின் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ்மாசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, கிளாஸுக்கு முன்னாடி போயிட்டு அன்றைக்கு டாபிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷார்ட் டைமில் நமக்கு ஒரு ஓவர் வியூ தெரியணும் அப்படின்னா, உடனே ஆஸ்மாசிஸ்ன்னு போட்டு டாபிக் அடித்தா போதும், அது வந்துடும். அது ஒரு 6 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். கடற்கடன்னு பார்த்துட்டு அதை வச்சு அங்கே கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனாலே ஆஸ்மாசிஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பொசிஷனுக்கு வந்தால், அது இவரை பார்க்காம ஃபஸ்ட் இயரில் இவரை பார்க்காம யாருமே இருக்க மாட்டாங்க. த ஒன் அண்ட் ஒன்லி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நஜிப் சார். ஸோ யா, நஜிப் சார் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவருடைய டீச்சிங் ஸ்டைல். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போவார். ஸோ அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு குறை என்னென்னா, டியூரேஷன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஏன் அப்படின்னா, இப்போது கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஓகே, ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா ஓகே, பட் எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் கண்டிப்பாக அவர்கிட்ட வச்சு உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாது. அது டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னதுன்னா, குறை என்னென்னா, யூடியூப் சேனலில் இப்போது அவர் ஒரு வீடியோ, இப்போ டயபெட்டிஸ் மெலடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு 4 பாட்டு வீடியோ போட்டிருப்பார்னா, யூடியூப் சேனலில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு போட்டு மீதி பாட்டை பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குங்கிற மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். மற்றபடி நஜிப் சார் வந்து ஒரு அவசமான சார். ஸோ யா, இதுதான் நம்ம செகண்ட் பொசிஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் பொசிஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆனரபிள் மென்ஷன். ஸோ லெக்சரியோ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே நான் ஆனரபிள் மென்ஷனில் போடுறேன்னா, என்னுடைய டாப் ஃபைவ்ல அது வரல. பிகாஸ் வந்து லெக்சரியோ வந்து ஒரு ரொம்ப ப்ரொஃபஷன்ஸாக இருக்கவங்க வந்து டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் யார் வேணால் வந்து டெஃபினிஷனும் சிம்டம்ஸையும் படிச்சுட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க வீடியோ. ஸோ அதனால் எனக்கு பெருசாக லெக்சரியை நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் இதை நான் ஒரு ஹானரபிள் மென்ஷனில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக, யா, த ஃபஸ்ட் யூடியூப் சேனல், தி ஒன் அண்ட் ஒன்லி மை ஃபேவரட், நீஞ்சர் நட். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு டாப்பிக்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, லைக் கிரேனியல் நர்வ்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், அது வந்து ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 12 கிரேனியல் நர்வ்ஸே வந்து
புக்கிலலாம் உட்காந்து நம்மளால் படிச்சுட்ருக்க முடியாது கிரேடியன் நோட்ஸ்லாம் அந்த பாத்வேலாம். இவர் அழகாக அந்த 12 கிரேடியன் நோட்ஸுக்கும் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பார். ஏ டு இசட் இருக்கும். ஸோ யா இசிஜின்னு எடுத்தால் ஏ டு இசட் இசிஜி மேலேருந்து டாப் டு பாட்டம் மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக யூடியூப்பில் போட்டு வச்சுருப்பார். ஸோ ஒரே ஒரு கஷ்டம்தான், அவருக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. அவருடைய எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் அவருடைய சேனல்ஸ்க்கு வரணும். அண்ட் எக்ஸாம் டைமில் மெடிசன் எக்ஸாம் டைம்லலாம் அவர் எனக்கு ரொம்ப, மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு எக்ஸாம் டைமில் அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் தெரப்பி எக்ஸாம் வந்துச்சு, லைக் இந்தியாவில் மெடிசன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ரெஸ்பிரேட்டரியில் நான் அவர் இதில் தான் படித்தேனே. ஆஸ்துமாவாக இருக்கட்டும், சிஓபிடியாக இருக்கட்டும், ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எல்லாத்தையும் போர்டில் வரைஞ்சி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ யா, இதுதான் என்னுடைய டாப் 5 ஃபேவரட் லிஸ்ட் ஃபார் யூடியூப். ஸோ உங்களுக்கு இருக்கிற டாப் 5 லிஸ்ட்டை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எஸ்பெஷலி திஸ் ஃபாரின் மெடிக்கல் சேனல்ஸ். ஸோ இதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இந்தியன் யூடியூப் சேனல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.